Hey guys, welcome to Akshara.com. எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தாங்க பார்க்க போறோம். இர்ரெகுலர் பீரியட்ஸ் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா பீரியட்ஸ் வந்து இர்ரெகுலரா இருக்கும். அது நிறைய பேருக்கு வந்து ஜஸ்ட் லைக் தட் அப்படின்னு போயிடுவாங்க. பட் ப்ளீஸ் அந்த மாதிரி பண்ணாதீங்க. பீரியட்ஸ் வந்து கண்டிப்பா ரெகுலரா நமக்கு வந்துகிட்டே இருக்கணும். அந்த சர்க்கிள் வந்து கரெக்டா நமக்கு போயிட்டே இருந்தாதான் நமக்கு உடம்புல பிரச்சனை இல்லாம இருக்கும். உங்களுக்கு வந்து பீரியட்ஸ் வந்து இர்ரெகுலராக இருக்குது அப்படின்னா உடனே அதுக்கான ட்ரீட்மெண்ட் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றத ஃபர்ஸ்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இர்ரெகுலர் பீரியட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு மாதம் வரும், அடுத்த மாதம் வராது, அதுக்கு அடுத்த மாதம் வராது, அதுக்கு அடுத்த மாதம் வரும், அதுக்கு அடுத்த மாதம் வரும், அதுக்கு அடுத்த மாதம் வராது. இந்த மாதிரி இஷ்டத்துக்கு வர்றது, இஷ்டத்துக்கு வராமல் இருக்கிறது, இந்த மாதிரி இருக்கிறது தான் இர்ரெகுலர் பீரியட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஓகே ஜாலியாக இருக்குது, பீரியட்ஸ் வந்து நமக்கு வரல, நமக்கு வயிறு வலி இருக்காது, டென்ஷன் இருக்காது, ஹாப்பியாக ஜாலியாக சுற்றலாம், பீரியட்ஸ் வரலாம் என்ன இப்போ ஜாலியாக இருக்கல அப்படின்ற மாதிரி நான் கூட அந்த மாதிரிலாம் ஸ்கூல் படிக்கிறப்பெல்லாம் யோசிச்சிருக்கேன். ஸோ அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி நம்ம நினைக்கவே கூடாது. பீரியட்ஸ் வந்து நமக்கு கரெக்டாக வந்துக்கிட்டே இருக்கணும். பீரியட்ஸ் உங்களுக்கு வரலனாலும் உங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனைனா பெருசாலாம் இல்லை. நான் சொல்கிற மாதிரி இப்போ இல்லைனா கூட ஃப்யூச்சரில் மேபி அது ஒரு ப்ராப்ளமாக ஆகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு பீரியட்ஸ் வந்து இர்ரெகுலராக இருக்குது அப்படின்னா ஃபர்ஸ்ட் அதுக்கு என்ன பண்ணணும், அதுக்கான சொல்யூஷனை நீங்கள் கரெக்டாக பண்ணணும். பீரியட்ஸ் வந்து கரெக்டாக மந்த்லி நமக்கு வந்துக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் நம்ம உடம்புல வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஓகே, ஃபர்ஸ்ட் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றத இந்த வீடியோவில் வந்து நான் சொல்லியிருக்கேன். இது நீங்கள் பயப்படுற அளவுக்கு ஒன்றுமே கிடையாது. ஜஸ்ட் இது வந்து ஹோம் ரெமெடி தான். ஸோ தாராளமாக தைரியமாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். இதை நான் ட்ரை பண்ணி என் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 4-5 பேருக்கு நான் இதை சஜஷன் பண்ணி அவங்க இது குடிச்சு யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, எல்லோரும் நல்லா இருக்காங்க, எல்லாருக்கும் அதே மாதிரி கரெக்டான ரிசல்ட் வந்து எல்லாருக்குமே கிடச்சிருக்கு. ஸோ அதுக்காக தான் ஓகே அப்போ இது ரிசல்ட் கிடைக்குது, இதை வந்து நம்ம வீடியோவை போடலாம் அப்படின்றதுனால தான் இப்போ உங்ககிட்ட இதை நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல, அதனால சரி நம்ம சேனல்லையும் இது வந்து ஷேர் பண்ணலாம் அப்படின்னு இப்போ உங்ககிட்டயே வந்து இதை நான் சொல்கிறேன். ஸோ கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணுங்கள். பட் என்னென்னா எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி என் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் வந்து கொடுக்குறப்போ எல்லாருக்கும் டக்குன்னு நான் சொன்ன மாதிரி ஹாஃப் அன் அவரில் வந்துச்சா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை. ஒவ்வொரு பாடி பொறுத்து ஒவ்வொருத்தவங்களுக்கு மார்னிங் குடித்தா ஆஃப்டர்நூனுக்குள்ள பீரியட்ஸ் வந்துற மாதிரி இருந்துச்சு, ஒவ்வொருத்தவங்களுக்கு நைட்டு குடித்தா மறுநாள் காலையில் பீரியட்ஸ் வர மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால ஒவ்வொரு பாடி பொறுத்து ஒவ்வொரு டைமில் பீரியட்ஸ் வர மாதிரி இருக்கும். ஸோ அதனால நீங்கள் ரிசல்ட் கிடைக்காது அப்படின்றது நீங்கள் பயப்பட வேணாம், கண்டிப்பாக இது வந்து ரிசல்ட் கிடைக்கும். அண்ட் இது வந்து எந்த சைட் எஃபெக்டும் இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்கள் தாராளமாக இந்த ரெமெடி வந்து வீட்டில் ட்ரை பண்ணலாம். ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஸோ அது எப்படி பண்ணணும் அப்படின்னு வீடியோக்குள்ளே போய் பார்த்துருவாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு பவுல் எடுத்துக்கலாம். இதில் 1-2 டீஸ்பூன் அளவுக்கு ஓமம் வந்து நான் சேர்த்துருக்கேன். ஓமம் பார்த்தீங்கன்னா எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயுமே கண்டிப்பாக கிடைக்கும், இல்லைனா நாட்டு மருந்து கடையில் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். இதில் பெரிய கிளாஸில் 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி வந்து நான் சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி பெரிய கிளாஸில் 2 கிளாஸ் தண்ணி நான் சேர்த்துருக்கேன். சின்ன கிளாஸ்னால் நீங்கள் 4 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இதை இப்போ ஸ்டவ்வில் வச்சுக்கிறேன். வச்சுட்டு ஃபுல்லாக சிம்மில் வச்சுருங்க. ஃபுல் ஃப்ளேமில் வச்சு நம்ம கொதிக்க வைக்கக்கூடாது, ஃபுல்லாக சிம்மில் வச்சுட்டு தான் இதை வந்து நல்லா கொதிக்க விடணும். அப்போ தான் அதில் இருக்க எசன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா தண்ணி கூட எல்லாமே மிக்ஸ் ஆகும். இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு கொதிச்சிட்ருக்குன்னு. பெரிய கிளாஸில் 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றினோம்ல, அது சின்ன கிளாஸில் 1 கிளாஸ் அளவுக்கு வர்ற அளவுக்கு தண்ணியை பார்த்தீங்கன்னா நல்லா கொதிக்க விடணும். இந்த பாருங்கள் எவ்வளோ தண்ணி வத்திருச்சு அப்படின்ட்டு. இந்த மாதிரி தண்ணி நல்லா 1 கிளாஸ் அளவுக்கு கொதிக்கிற அளவுக்கு வந்ததுக்கப்புறம் அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இதை இன்னொரு கிளாஸில் வந்து நான் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிறேன். இதில் மொத்தமே இந்த ஒரே ஒரு இன்க்ரீடியன்ட் தாங்க, வேறு எதுவுமே நமக்கு தேவையில்லை. ஓமம் பார்த்திங்கன்னா ரொம்ப சீப்பான ப்ரைஸில் கிடைக்கும். மொத்தமே 20 ருபீஸோ இவ்வளோ தான் நான் வந்து வாங்கினேன். ஸோ நிறையா கொடுப்பாங்க, பட் ரேட் வந்து ரொம்பவே கம்மி தான். ஸோ அதனால் எல்லாருமே தாராளமாக வாங்கி இதை வீட்டில் வந்து யூஸ் பண்ணலாம். ஓமம் வந்து உடம்புக்கு பொதுவாகவே ரொம்ப நல்லது, இதனால் சைட் எஃபெக்ட் எந்த பிரச்சனையும் வராது. இது வந்து நீங்கள் காலையில் குடிக்கலாம், இல்லை நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி குடிக்கலாம், உங்களுக்கு எப்போ முடியுமோ நீங்கள் அப்போ குடிக்கலாம். இது குடித்து ஒரு 1 ஹவர் இல்லை 2 ஹவர்ஸ்க்குள்ளே கண்டிப்பாக உங்களுக்கு பீரியட்ஸ் வந்து வந்துடும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஓகே, இப்போ வீடியோ பார்த்துருப்பீங்க. இது வந்து ஃபஸ்ட் எப்படி குடிக்கணும் அப்படின்ற மாதிரி நான் சொல்லிடுறேன். இதில் வந்து என்ன சேர்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓமம் தான். ஆக்சுவலி தான் ஓமம் வந்து நம்ம உடம்புக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்கள் யூடியூப்பில் இல்லை கூகுளெலாம் வந்து சர்ச் பண்ணி பாருங்கள். ஓமம் வந்து ஓமத்தோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய வந்து பெனிஃபிட்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ ஓமம் பேசிக்காகவே நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லது. ஸோ அதை வந்து இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கிறப்போ அதனால உங்களுக்கு பெரிய சைட் எஃபெக்ட் வரப்போகிறதுல எதுவும் பிரச்சனை வரப்போகிறதுல, இது வந்து ஹோம் ரெமெடி தான். ஸோ நீங்கள்
ட்ரை பண்ணலாம். அது வந்து ஃபர்ஸ்ட் நான் கிளியர் பண்ணிடணும் அதுக்காக தான் சொன்னேன். ஓகே, அதுக்கப்புறம் வந்து இது எப்படி குடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஹீட்டாக குடிக்கணும்னா ரொம்ப பச்சை தனியாக குடிக்க வேணாம், நார்மலாக ரூம் டெம்பரேச்சர் வர்ற அளவுக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து குடிக்கலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி காலையில் எம்டி ஸ்டொமக்கில் இதை நீங்கள் எடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி இதை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா உடனே ஒரு ஹாஃப் அன் ஹவர்லையோ இல்லை 1 hour இல்லைனா 2 hours கண்டிப்பாக உங்களுக்கு ரிசல்ட் வந்து கண்டிப்பாக 100% வந்து உங்களுக்கு ரிசல்ட் வந்து கிடைக்கும். நான் சொன்ன மாதிரி என் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் இது வந்து சஜஷன் பண்ணப்போ எல்லாருமே எடுத்துக்கிட்டாங்க. எல்லாருக்கும் சேம் டைம் 1 minute 2 minutes ஒரு 1/2 hour அந்த மாதிரிலாம் யாருமே பீரியட்ஸ் ஆகலை. ஒவ்வொரு பாடி ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு டைம் வந்து எங்கிட்ட சொன்னாங்க. ஸோ அதை வச்சு தான் நான் சொல்கிறேன், எல்லா பாடியும் வந்து ஒரே மாதிரி இருக்காது இல்லையா. ஸோ ஒவ்வொரு பாடிக்கு ஏற்ற மாதிரி பீரியட்ஸ் வந்து வந்திருக்கு அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அதனால தான் உங்ககிட்டயும் சொல்கிறேன், குடிச்ச ஒரு 1/2 hour எனக்கு பீரியட்ஸ் வரலையே அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ண வேண்டாம், கண்டிப்பாக வெயிட் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ஈவினிங்குள்ளே பீரியட்ஸ் வரலாம். ஓகே, அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி தான் குடிக்கணுமா அப்படின்னு இல்லை. ஃபர்ஸ்ட் நீங்கள் குடிச்சு பாருங்கள், பீரியட்ஸ் உங்களுக்கு அப்பயும் வரல அப்படின்னா திருப்பி ஈவினிங்கும் ஒரு வாட்டி குடிச்சு பாருங்கள், அதனால் ஒன்றும் தப்பு இல்லை. திரும்ப நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக மறுநாள் வந்து நீங்கள் கண்டிப்பாக பீரியட்ஸ் ஆவீங்க. ஸோ நான் சொல்லணும்னு நினச்சது இது தான். ஃபஸ்ட்டு யாரும் பீரியட்ஸ் வரலையே அப்படின்னு ரொம்ப டென்ஷன் ஆக வேண்டாம். நிறையா பேர் வந்து இதை வந்து ஜஸ்ட் லைக் தட் அப்படின்னு போடுவாங்க. நிறையா பேர் இதுக்காக ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டு ஹாஸ்பிட்டல் போகணும், என்ன இதுக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும், இதுக்காக மருந்து போகணும். நிறையா பேர் எனக்கு தெரிஞ்சு பீரியட்ஸ் வரல அப்படிங்கிறதுக்காக டேப்லெட் வந்து எடுத்துக்கிறாங்க. ப்ளீஸ் அதை பண்ணவே பண்ணாதீங்க, டேப்லெட் வந்து கண்டிப்பாக எடுத்துக்காதீங்க பீரியட்ஸ்க்காக. அது ஃப்யூச்சரில் கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் மேபி வரலாம். ஸோ அதை நீங்கள் இதுக்காகவும் இல்லை, பொதுவாக எதுக்காகவும் நீங்கள் டேப்லெட்ஸ் எடுக்கிறத அவாய்ட் பண்ணிவிடுங்க. அதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஹோம் ரெமெடி என்ன பண்ணணும் எப்படி பண்ணணும் அப்படின்னு நம்ம வீட்டில் பெரிய பாட்டி தாத்தா அம்மாச்சிலாம் இருப்பாங்கல்ல, அவங்கக்கிட்ட கேட்டு இதுக்கு என்ன பண்ணணும் இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு நான் உங்களுக்கு போட்டு கேட்டு அவங்கக்கிட்ட இருந்து ஒரு சொல்யூஷன் வாங்கி அந்த மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். டேப்லெட்ஸ் எடுத்துக்கிறதுக்கு பதிலாக தவிர்க்க முடியாத டைமில் டேப்லெட்ஸ் எடுத்து தான் ஆகணும், அதை நான் சொல்லலை. சும்மா இந்த மாதிரி ரீசன்க்காகலாம் டேப்லெட்ஸ் எடுக்கிறத மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிவிடுங்க. அண்ட் மெயினாக பீரியட்ஸ் விஷயத்தில் அசால்ட்டாக இருக்க வேண்டாம். ஸோ அது கரெக்டாக வந்தால் தான் நமக்கு நல்லது. ஃபஸ்ட் அதை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. நான் ஸ்கூல் படிக்கும் போது கூட ஆக்சுவலி நான் இப்படி தான் இருந்தேன். எனக்கு ஒரு 2 months பீரியட்ஸ் வரல அப்படின்னா நான் ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன். ஓகே, பீரியட்ஸ் வரல ஜாலி, நம்ம வந்து பிரச்சனை இல்லை, நமக்கு ஹாப்பியாக இருக்கலாம், ஜாலியாக இருக்கலாம். ஸோ நான் அந்த மாதிரி வந்து யோசித்தேன். அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் மெச்சூர் வந்து வந்தது. ஸோ பீரியட்ஸ்ன்றது வந்துட்டு கண்டிப்பாக வந்து நமக்கு ரெகுலராக வந்து நடக்கணும், அதை நடக்கலைன்னா அதனால சில பிரச்சனை வரும் அப்படின்றதே எனக்கு அப்புறமா தெரிஞ்சுக்கிட்டேன். இதில் வந்து நிறைய ஸ்கூல் படிக்கிறவங்க காலேஜ் படிக்கிறவங்களாம் இந்த வீடியோ மேபி பார்ப்பீங்க, உங்களுக்காக தான் சொல்கிறேன். நிறைய பேர் என்ன மாதிரி நிறைய பேர் யோசிப்பீங்க, ஓகே ஹை ஹாப்பி ஜாலி அந்த மாதிரி யோசிப்பீங்க. ஸோ அந்த மாதிரி யோசிக்க வேண்டாம், பீரியட்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக வரணும், அதை ஃபஸ்ட் நீங்கள் வந்து புரிஞ்சுக்கோங்க. அவ்வளோதான் சொல்ல வேண்டிய எல்லாம் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக இதில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட் அந்த மாதிரி உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு தெரிஞ்சுக்கிட்டோம் அந்த விஷயத்தை. இதேமாதிரி கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒர்க் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக கீழே வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னும் நிறைய பேருக்கு அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோதாங்க இந்த வீடியோ வந்து இதோட முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்மளோட அக்ஷர.com சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிவிடுங்க, அப்போ தான் நம்ம புது வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரெகுலராக வரும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்குறதுக்கு பாய்.